ஹலோ விவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஜுகேஷ்னல் ஒன்லி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து என்ன போட்டிருந்தேன்னா, 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1 chapter 1 எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட் செம்மில் இருக்க ஃபஸ்ட்டு 4 செம் பார்த்தாச்சு. இன்றைக்கி 2nd செம்மும் 3rd செம்மும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ரைட்ட செட் இன் செட் பில்டர் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகே, அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இது எப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன பண்ணோம், நம்ம வந்து க்வெஸ்சன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு க்வெஸ்சன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டில் போயிட்டோம்னா இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் சிம்பிள்குள்ளார ப்ராக்கெட்குள்ளார எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு க்வெஸ்சன் நம்ம ஃபார்ம் பண்ணோம், அவ்வளோதான் அதில் வேலை. -1 +1 இந்த ரெண்டு ஆன்சர் வர மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணோம். ஈஸியாக அப்படின்னா நம்ம வந்து இந்த இது ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த சிம்பிள் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் ஆர் கேபிட்டல் ஆர் நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஆர் மீன்ஸ் ரியல் நம்பர்ஸ். இங்கே ஆர் கொடுத்துருக்கனா அதுக்கு ரியல் நம்பருங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் நம்பர் சச் தட் என்ன, அது க்வெஸ்சன் க்ரியேட் பண்ணும்போது இப்படி தான் கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் வேறு எதுவும் இது -1 ஆன்சராக வர்றது, ஆக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் வர்றது, எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் புக்கில் இதுதான் போட்டிருக்கிறதுனால மற்றது நானே சொல்ல வேண்டியதில்லை, வேணான்ட்டு நானே புக்கில் கொடுத்துருக்கறதே நானே இது பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸு ஸ்கொயர், இந்த ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறேன். போதும், இதுவே சிம்பிளானது போதும். இதோடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர், எக்ஸ் ஒரு ரியல் நம்பர், அது ரியல் நம்பராகவும் இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈஸ்குவல் டு 1. நம்ம வந்து இந்த பித்தாகரஸ் தியரம் பற்றி நம்ம போட்டு பார்த்தோம்னா, ஒரு இதுக்கு வந்து ஒரு எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ இருக்கும். இப்போ வந்து -1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸில் -1 × -1 -± +, அதனால் வந்து 1 வரும், 1 ஸ்கொயர், அதனால் 1 வந்துடும். 1 பாசிட்டிவ் 1 போட்டாலும் அதுவும் 1 தான் வரும். ஓகே, இப்போ வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. எக்ஸ் பிலாங்ஸு செகண்டுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து தேர்டுக்கு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்னா, இதுக்கும் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தாங்க. இது என்னென்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபினைட், இந்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எப்பயுமே மேக்ஸ்லேருந்து க்வெஸ்சனை நம்ம புரிஞ்சிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதில் வந்து நமக்கு நிறைய மிஸ்டேக் வந்துடும். தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபினைட் ஆர் இன்ஃபினைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபினைட்டுனா என்ன, இப்போ ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸு, ஸ்டேட் வெதர் அதாவது நம்ம சொல்லணும், அது ஸ்டேட் வெதர்னாலே நம்ம வந்து சொல்ல சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் செட்ஸ்னால் இங்கே இருக்க செட்ஸு, ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் அப்பயே சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தால் அது செட்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற இங்கே 5 செட்டு இருக்குது. ஆர் ஃபினைட் ஆர் இன்ஃபினைட், ஃபினைட்னால் வந்து முடிவு இருக்குதுன்னு அர்த்தம், இன்ஃபினைட்னால் முடிவில்லைங்கிறது அர்த்தம். இது ரெண்டு தான் அதுக்கு வித்தியாசம். ஃபினைட்னால் முடிவு இருக்குதுன்னு அர்த்தம், ஆர் இன்ஃபினைட்னால் முடிவு இல்லைன்னு அர்த்தம், முடிவில்லாமல் போகிறது. இந்த இங்கே இருக்கிற நம்பரில் எது எதுக்கு முடிவு இருக்குது, எது எதுக்கு முடிவு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 இங்கே போட்டிருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 1க்கு என்ன செட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்பர், அப்போ 1, 2, 3 ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 1, 2, 3 ஆரம்பிக்குது. எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர். ஓகே,
ஓகே, அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் இது ஃபினைட் தாங்க, ஏன்னா ஈவன் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஈவன் ப்ரைம் நம்பர் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர்னால் அது டூ தான், ஏன்னா டூங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அண்ட் ஆல்சோ இது ஒரு ப்ரைம் நம்பர். ஏன்னா ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒன்று தன்னால் வகுப்படும் இல்லைனா ஒன் ஆல வகுப்படும், ஒன்றுங்கிற என்னுடைய உறுப்பால் வகுப்படும். அப்போ டூங்கிறத இது வந்து ஈவன் ப்ரைம் நம்பர், வேறு எந்த ஈவன் ப்ரைம் நம்பரும் மேக்ஸில் கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து, ஸோ தட் இஸ் ஃபினைட் தான் ஆன்சர் இதுக்கு. இது ஃபினைட் தான் ஆன்சர். நீங்கள் வந்து ஸோ இவ்வளோ விளக்கமாக கூட போட தேவையில்லை, ஒரே வார்த்தையில் ஃபினைட் ஆர் இன்ஃபினைட்னு மட்டும் கூட கொடுத்துடலாம். ஓகே, வாங்க இப்போ செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்பர், எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர். எக்ஸு வந்து இப்போ போன கேள்வி மட்டும் எக்ஸு இந்த செட்டுக்குள்ளார எக்ஸு வந்து ஒரு நம்பர் அப்படின்ட்டாங்க. அப்போ எல்லாம் 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. எக்ஸு ஒரு ஆட் ப்ரைம் நம்பர். ஆட் ப்ரைம் நம்பர்னால் 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது வந்து என்லெஸ்ஸாக எல்லாமே போகும். ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட் ப்ரைம் நம்பர் தாங்க. டூ வந்து ஆட் ப்ரைம் நம்பர் கிடையாது, 3 ஆட் ப்ரைம் நம்பர். மற்ற எல்லாமே டூவை தவிர இருக்கிற மற்ற எல்லாமே வந்து ஆட் ப்ரைம் நம்பர் தான். ப்ரைம் நம்பர்ஸில் மட்டும் சொல்கிறேன், சாதா நம்பர்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஆட் ப்ரைம் நம்பர் தான். 11, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அன் ஸோ ஆன் இடிசி. ஓகேங்களா, அப்போ வந்து இதோடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஃபினைட், அதாவது முடிவில்லாதது. இது வந்து முடிவில்லாமல் போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் ஒன்றுக்கு இன்ஃபினைட் தான் ஆன்சர். அதோடைய விளக்கம் என்னன்னு சொல்லியாச்சு. தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா என்ன? இசட்னா வருது ஒரு இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் மைனஸ்லேயும் வேல்யூஸ் போகும், ப்ளஸ்லேயும் வேல்யூஸ் போகும். எக்ஸ் இஸ் அ ஈவன் அண்ட் லெஸ் தென் டென்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது ஃபினைட்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஒரு ஈவன் நம்பருங்க, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ ஈவன் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸ் தான் வந்து ஈவன்ஸ் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் அதுதான் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அண்டு லெஸ் தென் டென்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லெஸ் தென் டென்னுனா, லெஸ் தென் டென்னுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் இது போகலாம், அதனால் இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இசட் மீன்ஸ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இசட் மீன்ஸ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, அப்போ அது வந்து ரிவர்ஸ்லேயும் போகும். அதனால் வந்து அப்போ ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ரிவர்ஸ்லேயும் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. -2, -2, -4, -6 அண்ட் ஸோ ஆன், இது எல்லாமே வந்து ஈவன்லேயும் வந்து எக்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ்னால் அது முடிவில்லை, அப்போ முடிவே இல்லாமல் போகும். அப்போ ஆன்சர் என்னென்னா, இட் இஸ் இன்ஃபினைட். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, தேர்ட் ஒன் இன்ஃபினைட். அடுத்தது வாங்க இப்போ ஃபோர்த் ஒன் போயிடலாம். ஃபோர்த் ஒன் அடுத்த பேஜுக்கு. இப்போ ஃபோர்த் ஒன் வாங்க, ஃபோர்த் ஒன் போயிடலாம். ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பருங்க. ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் அண்ட் ரேஷ்னல் நம்பர், ரெண்டில் இது வேணால் வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா வந்து எக்ஸ் ஒரு ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் தானே, ரேஷ்னல் நம்பர்னால் இப்படி வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, ஜஸ்ட் அ மினிட்,
ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது இருக்குன்னா ஒன் பை டூ இப்படி இருக்கிறது தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்படி இருக்கிறது தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து இது ஒரு ரேஷ்னல் நம்பர்னா இது அன்லிமிட்டடாக போகணும்னா இட் இஸ் அ இன்ஃபினிட் தாங்க. ஏன்னா வந்து ஒன் பை டூன்னு ஒரு ஒன் பை ஃபோர் வரும், ஒன் பை சிக்ஸ் வரும், இதுலேயும் ரிவர்ஸில் போகும், ரிவர்ஸ்லேயும் போகலாம், பாசிட்டிவ்லேயும் போகலாம். அதனால் இது வந்து ஒரு இன்ஃபினைட். ஓகேங்களா, இப்போ ஃபோர்த்து சம்மும் இன்ஃபினைட். ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா ஏக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ ஒன் டூ த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இது எக்ஸிஸை ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஒன் டூ த்ரீல ஸ்டார்ட் ஆனாலும் ரேஷ்னல் நம்பர்ஸாக இது இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போனா இதுக்குமே சேமாக பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் தான், இதே மாதிரி தாங்க, இதே ஆன்சர் தான் மறுபடியும் வரும். அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான், இட்ஸ் இன்ஃபினைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டில் செகண்டுக்கு இதுதான் ஆன்சர். தேர்டுக்கு ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் ஃபினைட், மற்றது எல்லாமே இன்ஃபினைட் தாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ அது ஏன் பிடிக்கலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் எஜுகேஷனல் ஒன்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நடுவில் ஏதாவது புரியலன்னா இது வந்து நீங்கள் ரிவர்ஸில் ரிவர்ஸ் அடித்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதை உங்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இது நாளைக்கு ஃபோர்த்து சம் இல்லைனா ஃபிஃப்த்து சம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.